இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டம் வலுவான ஒற்றுமையான சிங்கப்பூரை உருவாக்குவது பற்றியதாகும். 2019 ஆண்டு சர் ஸ்டாம்ஃபோர்ட் ரேஃபிள்ஸ் சிங்கப்பூரில் வந்திறங்கி 200 ஆண்டுகள் ஆகிவிட்டதை குறிக்கிறது. இங்கு நாம் கடந்து வந்த பயணத்தை நினைத்து பார்ப்பதற்கும் ஒன்று சேர்ந்து முன்னோக்கி ஒரு பாதையை வகுப்பதற்கும் இது ஒரு நல்ல தருணமாக அமைகிறது. சிங்கப்பூர் 700 ஆண்டுகளுக்கும் மேலான வளமான வரலாற்றை கொண்டுள்ளது. ஆனாலும் சிங்கப்பூருக்கும் நம் வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது 1819 ஆண்டு. நாம் உலகிற்கு சுங்க வரியற்ற துறைமுகமாக திறந்து விடப்பட்டோம். இதனால்தான் இன்று நாம் உலக நடுவமாக உருமாறி வருகிறோம். தற்போது உலக அளவில் நாம் பெரிய மாற்றங்களை சந்திக்கிறோம். பொருளியல் ரீதியான கவனம் ஆசியாவின் பக்கம் திரும்பியுள்ளது. நாம் வாழும் வேலை செய்யும் விதத்தை தொழில்நுட்பம் பாதித்துள்ளது. பல முதிர்ச்சியடைந்துள்ள பொருளியல்களைப் போல நாமும் அதிவேகமாக மூப்படைந்து வரும் மக்கள் தொகையை கொண்டுள்ளோம். மேலும் உலகமயமாதலுக்கான ஆதரவு குறைந்துள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் காரணமாக அரசியல் மற்றும் பொருளியல் ரீதியில் நிச்சயமற்ற சூழல் அதிகம் நிலவுகிறது. இந்த மாற்றங்களையும் நிச்சயமற்ற சூழலையும் தாண்டி நம் தனிப்பட்ட பலங்களை கொண்டு நாம் தொடர்ந்து நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்வோம். நாம் ஒரு வலுவான அடித்தளத்திலிருந்து தொடங்கினோம். கடந்த பல ஆண்டுகளாக சிங்கப்பூரர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நாம் ஒன்றிணைந்து கடுமையாக உழைத்திருக்கிறோம். சிங்கப்பூரர்களின் வீடமைப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் அதிகமான வீடுகளை கட்டினோம். நமது பொது வீடமைப்பு பேட்டைகளையும் சமூக வசதிகளையும் புதுப்பிப்பதற்கான திட்டங்களை தொடங்கினோம். பொது போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மேலும் நம்பகமான பயணங்களை வழங்க நாம் நமது ரயில் அமைப்பு முறைகளை மேம்படுத்துவதோடு பெருவிரைவு போக்குவரத்து ரயில் அதாவது MRT கட்டமைப்பையும் விரிவுபடுத்தி வருகிறோம். காத்திருக்கும் நேரத்தை குறைக்க பேருந்துகள் ரயில்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கையையும் அதிகரித்து வருகிறோம். சிங்கப்பூரர்களுக்கு மன நிம்மதி அளிக்கும் வகையில் சுகாதார பராமரிப்பை கட்டுப்படியாக்குவதற்கும் அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கும் நாங்கள் பெரிய மாற்றங்களை செய்திருக்கிறோம். இந்த மாற்றங்களில் கூடுதலான மருத்துவ கட்டணங்களுக்கு மெடிஷீல்ட் லைஃப் திட்டம், வெளிநோயாளி சிகிச்சை பராமரிப்புக்கு சமூக சுகாதார உதவி திட்டம், நம் முன்னோடிகளுக்கு முன்னோடி தலைமுறை தொகுப்பு திட்டம் முதலியவை அடங்கும். நம் பிள்ளைகள் தங்களின் ஆற்றலை முழுமையாக வளர்த்து கொள்வதற்கு நாம் கல்வியில் மிக அதிக முதலீடு செய்திருக்கிறோம். 2023 நமக்கு பாலர் பள்ளிகளில் கூடுதலாக 40,000 இடங்களும் 50 கல்வி அமைச்சு பாலர் பள்ளிகளும் இருக்கும். கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் சிசு பராமரிப்புக்கும் குழந்தை பராமரிப்புக்கும் நிதி உதவிகளையும் அதிகரித்துள்ளோம். வசதி குறைந்த பின்னணிகளிலிருந்து வரும் பிள்ளைகளுக்கான ஆதரவை வலுப்படுத்த நாங்கள் கிட் ஸ்டார்ட் முன்னோடி திட்டத்தையும் மாணவர் வாழ்க்கை மேம்பாடு குடும்ப ஊக்குவிப்பு பணிக்குழு அதாவது அப்லிஃப்ட் எனும் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினோம். நம் பொருளியலை உருமாற்றும் முயற்சிகள் பலன் அளிக்க தொடங்கியுள்ளன. இது நம் தொழில்களுக்கும் ஊழியர்களுக்கும் நன்மை அளித்துள்ளது. ஆற்றல்களை வளர்த்து கொள்ள நம் தொழில்களுக்கு நாம் உதவுகிறோம். நம் ஊழியர்கள் எதிர்கால பொருளியலுக்கு தேவையான திறன்களை பெற்றுக்கொள்ளவும் நாம் முதலீடு செய்கிறோம். முன்னோக்கி பார்க்கையில் வரவு செலவு திட்டம் 2019 எதிர்காலத்துக்கு தயார்படுத்தவும் நிச்சயமற்ற காலத்தில் நிலையாக பயணிக்கவும் கூடிய வலுவான ஒற்றுமையான சிங்கப்பூரை உருவாக்குவதற்கான ஓர் உத்திபூர்வ திட்டமாகும். நாம் இதை 5 முக்கிய வழிகளில் மேற்கொள்ளவிருக்கிறோம். முதலாவதாக, புதிய தற்போதைய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நாம் சிங்கப்பூரை பாதுகாப்பாகவும்
பத்திரமாகவும் வைத்திருப்போம். அமைதியையும் பாதுகாப்பையும் நாம் அலட்சியமாக கருதக்கூடாது. இரண்டாவதாக, நம் தொழில்களுக்கும் ஊழியர்களுக்கும் நன்மை தரும் வகையில் ஒரு துடிப்பான புத்தாக்கமிக்க பொருளியலை உருவாக்கும் நம் முயற்சிகளை தொடர்வோம். வலுவான நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு மேம்பட்ட வேலைகளையும் சம்பளத்தையும் அளிக்கும். உயர்திறன் பெற்ற ஊழியர்கள் நிறுவனங்களை மேலும் வலுவாக்குகின்றனர். அடுத்து, நாம் பரிவுமிக்க அனைவரையும் உள்ளடக்கும் ஒரு சமுதாயத்தை வளர்த்தெடுப்போம். எல்லா பின்னணிகளையும் சேர்ந்த அனைவரும் தங்கள் ஆற்றல்களை முழுமையாக வளர்த்துக் கொள்வதை உறுதி செய்வோம். உங்கள் சுகாதார பராமரிப்பு தேவைகள் குறித்து கூடுதல் உத்தரவாதம் அளித்து பரிவும் பங்களிப்பும் நிறைந்த ஒரு சமூகத்தை பேணி வளர்ப்போம். சிங்கப்பூரை நிர்மாணிக்கும் நம் பணி இன்னும் நிறைவடையவில்லை. நம் இல்லங்களுக்கும் குடியிருப்பு பேட்டைகளுக்கும் புத்துயிரூட்டும் அதே வேளை, துடிப்பு மிக்க இணைப்புகள் கொண்ட ஒரு நகரை நாம் தொடர்ந்து உருவாக்குவோம். அதே நேரத்தில் நம் திட்டங்களையும் செலவினங்களையும் பொறுப்புடனும் நீடித்து நிலைக்கத்தக்க நிதி முனைப்புடனும் நிர்வகிக்க வேண்டும். நாம் வகுத்துள்ள தொலைநோக்கு திட்டங்கள் அனைத்தையும் சிங்கப்பூரர்களுடன் நாம் கொண்டுள்ள பங்காளித்துவத்தால் மட்டுமே நிறைவேற்ற முடியும். அண்மை வரவு செலவு திட்டங்களை வலுவான அடித்தளமாக கொண்டு வரையப்பட்ட வரவு செலவு திட்டம் 2019 பலதரப்பட்ட சிங்கப்பூரர்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை கொண்டுள்ளது. சில புதியவை, வேறு சில விரிவுபடுத்தப்பட்டவை அல்லது மேம்படுத்தப்பட்டவை. ஒரு வலுவான பொருளியலுக்கு அடிப்படை போட்டித்தன்மையும் திறமையும் கொண்ட நிறுவனங்கள். நம் நிறுவனங்கள் செயல்பாடுகளை பெருக்க தேவைக்கேற்ற ஆதரவு, நிதி உதவி, தொழில்நுட்பம் ஆகியவை மூலம் நாம் உந்துதல் அளிப்போம். எடுத்துக்காட்டாக, நிறுவனங்கள் செயல்பாடுகளை பெருக்கி புதிய சந்தைகளுக்குள் நுழைய தேவைக்கேற்ப ஆதரவு அளிப்போம். மேலும் இளம் நிறுவனங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புள்ள சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கும் நிறுவன நிதி ஆதரவு திட்டம் எனும் ஒரே திட்டத்தின் கீழ் விரிவான நிதி ஆதரவு வழங்குவோம். சிறிய நடுத்தர நிறுவனங்கள் மின்னிலக்க மயமாதல் திட்டம், 4000 அதிகமான சிறிய நடுத்தர நிறுவனங்கள் மின்னிலக்க தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள ஏற்கனவே ஆதரவு அளித்துள்ளது. நிறுவனங்கள் தங்கள் ஆய்வு முடிவுகளை புத்தாக்க பயன்பாட்டுக்கு உகந்தவையாக்க உதவும் நோக்கில் நீர் வாழ்வுயிர் வளர்ப்பியலுக்கும் மின்சாரத்திற்கும் என 2 புத்தாக்க நிலையங்களை நிறுவுவோம். ஜனவரி 1, 2021 முதல் வெளிநாட்டு ஊழியர் கொள்கை கடுமையாக்கப்படுவதை முன்னிட்டு நிறுவனங்கள் அதற்கு முன்னதாகவே உருமாற உதவியாக தொழில் நிறுவன மேம்பாட்டு மானியத்தையும் உற்பத்தி திறன் தீர்வுகள் மானியத்தையும் மேம்படுத்துவோம். அதிகரிக்கப்பட்ட நிதி ஆதரவு விகித வரம்பான 70% 2 மானியங்களுக்குமே மேலும் 3 நீட்டித்து பயிற்சிகளுக்கு மேலும் அதிக ஆதரவு அளிப்போம். சிங்கப்பூரர்கள் தங்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள நாம் தொடர்ந்து உதவுவோம். இதன் வழி அவர்களுக்கு நல்ல வேலைகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். இளம் நிபுணத்துவ தொழிலர்களுக்காக நாம் திறனாளர்களை உலகமயமாதலுக்கு தயார்படுத்தும் திட்டத்தை தொடங்கவிருக்கிறோம். இது உள்ளூர் நிறுவனங்களில் பணிபுரியும் இளம் சிங்கப்பூரர்கள் வெளிநாட்டு வேலை பயிற்சி அல்லது வேலை வாய்ப்பின் மூலம் பயனுள்ள அனைத்துலக அனுபவத்தை பெற உதவும். நமது அனுபவமுள்ள நிபுணத்துவ தொழிலர்களின் தேவைகளையும் நாம் நிறைவேற்றுவோம். இவ்வாண்டு பிளாக்செயின் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் மேலும் அதிகமான வாழ்க்கை தொழில் மாற்றும் திட்டங்களை அறிமுகப்படுத்துவோம். இதன் மூலம் வேலை தேடுவோர் புது திறன்களை கற்று புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆட்குறைப்பு செய்யப்பட்ட அல்லது நீண்ட காலமாக வேலையில்லா ஊழியர்களை பணியில் அமர்த்தும் முதலாளிகளுக்கு
சம்பள ஆதரவு வழங்க வாழ்க்கை தொழில் ஆதரவு திட்டத்தை மேலும் ஈராண்டுகளுக்கு நீட்டிப்போம். நம் ஊழியர்கள் கூடுதலாய் சம்பாதித்து சேமித்து ஓய்வு காலத்துக்கு மேலும் நன்கு தயாராயிருப்பது முக்கியம். மூத்த ஊழியர்களின் தேவைகளை நிறைவேற்ற நாம் எப்படி மேம்பட்ட ஆதரவு வழங்கலாம் என்பதை ஒரு முத்தரப்பு பணிக்குழு ஆராயும். குறிப்பாக ஓய்வு பெறும் வயது, வேலை மறு நியமன வயது, மத்திய சேமநிதி பங்களிப்பு விகிதங்கள் போன்றவை. சிங்கப்பூரர்களாய் உள்ள நம் மூத்த ஊழியர்களை பணியில் அமர்த்தும் முதலாளிகளுக்கு ஆதரவளிக்க சிறப்பு வேலை நியமன உதவித்தொகை மற்றும் சிறப்பு வேலை நியமன கூடுதல் உதவித்தொகை December 31, 2020 வரை நீட்டிக்கப்படும். நம் குறைந்த வருமான ஊழியர்களுக்கு January 2020 முதல் வேலை நலன் துணை வருமான திட்டத்தின் கீழ் வருடாந்தர வழங்கு தொகைகளையும் தகுதி பெறும் வருமான வரம்பையும் உயர்த்துவோம். இது கிட்டத்தட்ட 440,000 குறைந்த வருமான ஊழியர்களின் சம்பளங்கள் மற்றும் மத்திய சேமநிதி சேமிப்புகளுக்கு உதவும். ஒட்டுமொத்தத்தில் சிங்கப்பூரர்களாய் உள்ள நம் ஊழியர்களில் நாம் செய்யும் முக்கிய முதலீடுகள் இவை. மெர்டேக்கா தலைமுறையினருக்கு அங்கீகாரமும் பராமரிப்பும் காட்டும் வகையில் நாங்கள் மெர்டேக்கா தலைமுறை தொகுப்பு திட்டத்தை அறிமுகம் செய்கிறோம். மெர்டேக்கா தலைமுறை தொகுப்பு திட்டம் மூலம் மெர்டேக்கா தலைமுறையினர் துடிப்புடனும் சுகாதாரத்துடனும் இருக்க நாம் ஊக்கமளித்து அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் கூடுதல் சுகாதார பராமரிப்பு குறித்த உத்தரவாதத்தையும் வழங்குகிறோம். இந்த மெர்டேக்கா தலைமுறை தொகுப்பு திட்டத்தில் 5 முக்கிய நன்மைகள் இருக்கும். முதலில், மெர்டேக்கா தலைமுறை மூத்தோர் துடிப்புடன் இருக்க மூத்தோருக்கான பேஷன் அட்டைகளில் ஒரு முறையே வழங்கப்படும் 100 வெள்ளி நிரப்புத் தொகை. இதனை சமூக மன்றங்களில் நடத்தப்படும் வகுப்புகள் நடவடிக்கைகளுக்கும் பொது நீச்சல் குளங்களுக்குள்ளே நுழைவதற்கும் பொது போக்குவரத்துக்கும் மேலும் பலவற்றுக்கும் பயன்படுத்தலாம். 2. 2019 முதல் 2023 வரை ஒவ்வொரு ஆண்டும் மெடிசேஃப் நிரப்பு தொகையாக 200 வெள்ளி. 3. சாஸ் மருந்தகங்களிலும் பல் மருத்துவ மருந்தகங்களிலும் வெளிநோயாளி பராமரிப்புகளுக்கு சிறப்பு நிதியுதவிகள். மெர்டேக்கா தலைமுறை மூத்தோர் பலதுறை மருந்தகங்களிலும் பொது நிபுணத்துவ வெளி நோயாளி மருந்தகங்களிலும் சலுகை விலை கட்டணத்திலிருந்து கூடுதலாக 25 விழுக்காடு கழிவை பெறுவர். 4. மெடிஷீல்ட் லைஃப் காப்பீட்டு சந்தாக்களுக்கு கூடுதல் நிதியுதவிகள். மெர்டேக்கா தலைமுறை மூத்தோர் மெடிஷீல்ட் லைஃப் காப்பீட்டு சந்தாக்களுக்கு 5 விழுக்காடு கூடுதல் நிதியுதவிகளை பெறுவர். இது அவர்கள் 76 வயதை அடைந்ததன் பின்னர் 10 விழுக்காடு வரை அதிகரிக்கும். இறுதியாக, மன நிம்மதிக்காக கடுமையான செயல்பாட்டு இயலாமை ஆபத்துக்கு எதிராக கேர்ஷீல்ட் லைஃப் திட்டத்தில் இணைவதற்காக கூடுதல் 1,500 வெள்ளி பங்கேற்றல் ஊக்குவிப்பு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 2,500 வெள்ளி தவிர கேஷீல்ட் லைஃப் திட்டத்தில் 2021 இணைவதற்கு முடிவு செய்தால் பங்கேற்றல் ஊக்குவிப்பாக அவர்களுக்கு மொத்தமாக 4,000 வெள்ளி கிடைக்கும். 1950களில் பிறந்து December 31, 1996 சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றிருந்த கிட்டத்தட்ட 500,000 சிங்கப்பூரர்கள் மெர்டேக்கா தலைமுறை தொகுப்பு திட்டத்தால் பயனடைவர். முன்னோடி தலைமுறை தொகுப்பு திட்டத்தை பெறாத ஆனால் December 31, 1996 சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றிருந்த வயதில் மூத்த சிங்கப்பூரர்களும் மெர்டேக்கா தலைமுறை தொகுப்பு திட்டத்தை பெறுவர்.
2019 ஜூன் மாதம் முதல் மெர்டேக்கா தலைமுறை தொகுப்பு திட்ட வரவேற்பு கோப்புறையில் மேலும் தகவல்கள் வழங்கப்படும். சிங்கப்பூர் 200 ஆண்டு நிறைவுக்கு ஆதரவாக நாங்கள் இரு சிறப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறோம். முதலில், மேலும் பல சிங்கப்பூரர்கள் சமூகத்துக்கு திரும்ப தர வேண்டும் என்ற நோக்கில் 200 பில்லியன் வெள்ளி 200 ஆண்டு நிறைவுக்கான சமூக நிதி. ஏப்ரல் 219 முதல் மார்ச் 220 வரை அங்கீகாரம் பெற்ற பொதுநல அறக்கொடை அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டு தற்போது அரசாங்கத்தால் ஈடு செய்யப்படாத நன்கொடைகளுக்கு நாங்கள் வெள்ளிக்கு வெள்ளி அடிப்படையில் ஈடு செய்வோம். வழங்கும் நன்கொடைகளுக்கு தொடர்ந்து 250 விழுக்காடு வரி கழிவை நன்கொடை வழங்குபவர்கள் பெறுவர். இரண்டாவது, நிதி உபரிகளை சிங்கப்பூரர்களுடன் பகிர்வதற்கு எங்களிடம் 1.1 பில்லியன் 200 ஆண்டு நிறைவு போனஸ் உள்ளது. குறைந்த வருமானமுடைய சிங்கப்பூரர்கள் தொடர்ந்து அன்றாட வாழ்க்கை செலவுகளுக்கு உதவி பெறுவர். 1.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுள் 300 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு ரொக்கம் 200 ஆண்டு நிறைவு தொகை பெறுவர். தற்போது வேலை நலன் துணை வருமானம் பெறும் குறைந்த வருமானமுடைய ஊழியர்கள் அவர்களது மொத்த வேலை நலன் துணை வருமானத்தின் 10 விழுக்காடு என குறைந்தபட்ச ரொக்கத்தொகை 100 வெள்ளி என்று வேலை நலன் 200 ஆண்டு நிறைவு போனஸ் பெறுவர். பள்ளி செல்லும் பிள்ளைகளுடைய கல்விசார் செலவுகளுக்கு அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கூடுதல் உதவி. பள்ளி செல்லும் அனைத்து தொடக்க உயர்நிலைப் பள்ளி மாணவர்களும் அவர்களது எடுசேஃப் கணக்குகளில் கூடுதலாக 150 வெள்ளி நிரப்பு தொகையை பெறுவர். எடுசேஃப் கணக்குகளில் நிரப்பு தொகைகளை பெறாத 17 முதல் 20 வயது வரை உள்ள சிங்கப்பூரர்கள் உயர்நிலை கல்விக்கு பிந்திய கல்வி கணக்குகளில் 500 வெள்ளி வரை பெறுவர். தனிநபர் வருமான வரி செலுத்தும் ஊழியர்கள் 2019 மதிப்பீட்டு ஆண்டில் 200 வெள்ளி உச்ச வரம்புக்கு உட்பட்ட 50 விழுக்காடு வரி தள்ளுபடி பெறுவர். குறைந்த மத்திய சேமநிதி சேமிப்புகளுடைய 50 முதல் 64 வயதுடைய சுமார் 300,000 மூத்த சிங்கப்பூரர்கள் 2019 அவர்களுடைய மத்திய சேமநிதி சிறப்பு கணக்குகளிலோ பணி ஓய்வு கால கணக்குகளிலோ 1,000 வெள்ளி வரை நிரப்பு தொகையாக பெறுவர். அம்மாக்களாக, பராமரிப்பாளர்களாக அல்லது இல்லத்தரசிகளாக குடும்பங்களை கவனித்துக் கொள்ளும் முக்கிய பங்குகளை வகிக்க அவர்கள் ஊழியரணியை விட்டு முன்கூட்டியே விலகிவிட்டனர். உங்களுடைய சுகாதார பராமரிப்பு தேவைகளுக்கு நாங்கள் கூடுதல் உத்தரவாதம் வழங்க விரும்புகிறோம். இதனை செய்ய சாஸ் திட்டத்தை மேம்படுத்தி வீடுகளுக்கு அருகே உள்ள அடிப்படை மருத்துவ பராமரிப்பை மேலும் கட்டுப்படியாக்குவோம். வருமானத்தை பொருட்படுத்தாமல் நாள்பட்ட நோய்கள் சிகிச்சைக்காக எல்லா சிங்கப்பூரர்களுக்கும் சாஸ் நீட்டிக்கப்படும். சாஸ் ஆரஞ்சு அட்டைகளை வைத்திருக்கும் சிங்கப்பூரர்களுக்காக தீவிர நோய்களுக்கான நிதி உதவிகளை நாங்கள் இன்று நீட்டிப்போம். சாஸ் திட்டத்துக்கு தகுதி பெறும் சிங்கப்பூரர்களுக்காக சிக்கலான நாள்பட்ட நோய்களுக்கான நிதி உதவிகளையும் நாங்கள் இன்று அதிகரிப்போம். அதிகரித்து வரும் ஆயுட்காலங்களினால் அரசாங்கம் சிங்கப்பூரர்களின் நீண்டகால சுகாதார பராமரிப்பு தேவைகளுக்கு அவர்களை நன்கு தயார்படுத்தவும் உதவுகிறது. 2019 50 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கும் மெர்டேக்கா தலைமுறை தொகுப்பு திட்டத்தையோ முன்னோடி தலைமுறை தொகுப்பு திட்டத்தையோ பெறாதவர்களுக்கும் நாங்கள் மெடிசேஃப் நிரப்பு தொகையாக ஆண்டுக்கு 100 வெள்ளி என்று அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வழங்குவோம். கேர்ஷீல்ட் லைஃப் எல்டர்ஃபாண்ட் 2020 தொடங்கப்பட உள்ளது. புதிய நீண்டகால பராமரிப்பு ஆதரவு நிதிக்குள் 5.1 பில்லியன் வெள்ளி போடப்படும். இது கேர்ஷீல்ட் லைஃப் நிதி உதவிகள், எல்டர்ஃபாண்ட் போன்ற மற்ற நீண்டகால பராமரிப்பு ஆதரவு நடவடிக்கைகளுக்கு
நிதி ஆதரவு வழங்கும். எல்லா சிங்கப்பூரர்களுக்கும் மேலும் நிறைவான சிறந்த வாழ்வை நடத்த ஊக்குவித்து நமது குடும்பங்களின் வாழ்வை தொடர்ந்து மேம்படுத்த விரும்புகிறோம். கல்விக்காக சாதகமற்ற பிள்ளைகளுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் மேலும் ஆதரவு வழங்குவதை பற்றி ஆராய்வதே மாணவர் வாழ்க்கை மேம்பாடு குடும்ப ஊக்குவிப்பு பணிக்குழு, அதாவது அப்லிஃப்ட் என்பதாகும். எடுத்துக்காட்டுக்கு, பள்ளிசார் மாணவர் பராமரிப்பு நிலையங்களில் உள்ள மாணவர்களுக்கு பள்ளிக்கு பிறகு வழங்கப்படும் பராமரிப்பையும் ஆதரவையும் வலுப்படுத்துவதில் அது கவனம் செலுத்தும். காம்கேர் நீண்டகால உதவி திட்டத்தின் ரொக்க உதவி விகிதம் அதிகரிக்கப்பட்டு வேலை செய்ய இயலாத குறைந்த குடும்ப ஆதரவு உள்ளவர்களுக்கு உதவி வழங்கப்படும். பிள்ளைகள் உள்ள குடும்பங்களும் மருத்துவ வழங்கீடுகள் வேண்டுவோரும் கூடுதலாக பெறுவர். குடித்தன செலவுகளுக்கு உதவிட சுமார் 930,000 தகுதி பெறும் குடித்தனங்கள் 1.5 முதல் 3.5 மாதங்கள் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண கழிவுகளை பெறும். வரவு செலவு திட்டம் 2019 மூலம் வலுவான ஒற்றுமையான சிங்கப்பூரை உருவாக்குவதே அரசாங்கத்தின் உத்தியாகும். நாம் நமது எதிர்காலத்தை மேலும் நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு நமது பலங்களை வளர்த்து சிங்கப்பூரை முன்னோக்கி கொண்டு செல்ல ஒன்றாக செயல்படுவோம். திரு திருமதி ஏ இளம் மகனை கொண்ட ஒரு தம்பதி. அவர்களுக்கு கூடிய விரைவில் மற்றொரு குழந்தையும் பிறக்கவிருக்கிறது. அவர்கள் தற்போது 3 வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். அவர்களின் தனிநபர் மாதாந்தர குடும்ப வருமானம் 1,533 வெள்ளி. இளமையான பெற்றோர் என்ற முறையில் திருமண மற்றும் பிள்ளைப்பேற்று தொகுப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு நன்மைகளை பெற தகுதி பெறுகின்றனர். தங்கள் வீட்டுச் செலவுகளை சமாளிக்க உதவும் GST பற்றுச்சீட்டு ரொக்கம், GST பற்றுச்சீட்டு யூசேஃப், சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள், 200 நிறைவு போனஸ் போன்ற மற்ற மானியங்களையும் இவர்கள் பெற்று மகிழ்வர். ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பம் சுமார் 34,000 வெள்ளி ரொக்கமாகவும் பிற நன்மைகள் மூலமும் மத்திய சேமநிதி நன்மைகளாக சுமார் 50,000 வெள்ளியையும் பெறுவர். திரு திருமதி பி 60 மதிக்கத்தக்கவர்கள். அவர்கள் 3 வீட்டில் வசிக்கின்றனர். அவர்களின் தனிநபர் குடும்ப வருமானம் 1,000 வெள்ளி. இம்முதிய தம்பதி தங்கள் மருத்துவ செலவுகளுக்கு உதவக்கூடிய மெர்டேக்கா தலைமுறை தொகுப்பு திட்டம், சாஸ் போன்ற பல்வேறு சுகாதார பராமரிப்பு அனுகூலங்களுக்கு தகுதி பெறுகிறது. தங்கள் வீட்டுச் செலவுகளை சமாளிக்க உதவும் GST பற்றுச்சீட்டு ரொக்கம், GST பற்றுச்சீட்டு யூசேஃப், சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள், 200 நிறைவு போனஸ் போன்ற மற்ற மானியங்களையும் இவர்கள் பெற்று மகிழ்வர். வேலை நலன், துணை வருமானம் போன்ற பிற நன்மைகளோடு இவர்கள் ரொக்கமாகவும் பிற நன்மைகள் மூலமும் கிட்டத்தட்ட 10,000 வெள்ளியும் மத்திய சேமநிதி நன்மைகளாக 7,000 வெள்ளியை விட அதிகமாகவும் பெறுகின்றனர். திரு திருமதி சிக்கு பள்ளிக்கு செல்லும் 2 பிள்ளைகள் உள்ளனர். திரு சியின் தாயார் அவர்களோடு ஓர் 5.5 வீட்டில் தங்குகிறார். அவர்களின் தனிநபர் குடும்ப வருமானம் 1,800 வெள்ளி. முன்னோடி தலைமுறையைச் சேர்ந்த பாட்டி சி முன்னோடி தலைமுறை தொகுப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு சுகாதார பராமரிப்பு நன்மைகளை தன் வாழ்நாள் முழுதும் பெற்று மகிழ்வார். மேலும் பாட்டிக்கு பராமரிப்பு வழங்குவதற்கு ஆதரவாக இந்த குடும்பமும் பிற மானியங்களையும் பெறுவர். மகன் வருடாந்தர எடிசேஃப் பங்களிப்பையும் மகள் பலதுறை தொழில் கல்லூரியில் தன்னுடைய படிப்புக்காக உதவி நிதியையும் பெறுகிறார்கள். எடிசேஃப் உயர்நிலை கல்விக்கு பிந்திய மாணவர்களுக்கான கல்வி உதவி நிதி கணக்குகளுக்கு 200 நிறைவு போனஸ் மூலம் அவர்கள் நிரப்பு தொகைகளையும் பெறுவர்.
தங்கள் வீட்டு செலவுகளை சமாளிக்க உதவும் ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு ரொக்கம், ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு யூசேஃப், சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள், 200 ஆண்டு நிறைவு போனஸ் போன்ற மற்ற மானியங்களையும் இவர்கள் பெற்று மகிழ்வர். குடும்பம் சி ரொக்கமாகவும் பிற நன்மைகள் மூலமும் 12,000 வெள்ளிக்கு மேலாகவும் மத்திய சேமநிதி நன்மைகளாக சுமார் 3,000 வெள்ளியையும் பெறுகின்றனர். தம்பதி டி வேலை செய்யும் தங்கள் மகனுடன் 4.5 வீட்டில் வசித்து வருகின்றனர். அவர்களின் மாதாந்திர குடும்ப வருமானம் 2,500 வெள்ளி. இந்த குடும்பம் சாஸ், மெடிசேஃப் லைஃப், காப்பீட்டு சந்தா, நிதியுதவிகள் என்று சுகாதார பராமரிப்பு செலவுகளை சமாளிக்க பல்வேறு சுகாதார பராமரிப்பு நன்மைகளை பெற்று மகிழ்வர். 50 வயதை கடந்த திரு டியும் அவரது மனைவியும் முன்னோடி தலைமுறை தொகுப்பு திட்டத்தையோ மெர்டேக்கா தலைமுறை தொகுப்பு திட்டத்தையோ பெறாததால் அவர்கள் 5 ஆண்டு மெடிசேவ் நிரப்பு தொகைக்கு தகுதி பெறுகிறார்கள். தங்கள் வீட்டு செலவுகளை சமாளிக்க உதவும் ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு ரொக்கம், ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு யூசேஃப், சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள், 200 ஆண்டு நிறைவு போனஸ் போன்ற மற்ற மானியங்களையும் இவர்கள் பெற்று மகிழ்வர். இவரது மனைவி இல்லத்தரசி என்பதால் அவருடைய பணி ஓய்வு கால தேவைகளுக்கு அவர் மத்திய சேமநிதி நிரப்பு தொகையை பெறுகிறார். ஒட்டுமொத்தமாக குடும்பம் டி ரொக்கமாகவும் பிற நன்மைகள் மூலமும் கிட்டத்தட்ட 1,500 வெள்ளியையும் மத்திய சேமநிதி நன்மைகளாக சுமார் 2,500 வெள்ளியையும் பெறுகின்றனர்.